இதுதாங்க கோம்பை, என்னுடைய ஊர் தான். தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். தமிழ்நாட்டில் கிடைக்கிற மொத்த வருமானத்தில் ஒரு கால்வாசி பங்கு தேனி மாவட்டத்திலிருந்து விவசாயம் மூலமாக கிடைக்குது. அதில் கோம்பையோட பங்கு தேங்காய் மற்றும் காய்கறிகள் மூலமாக போய் சேருது. அரசாங்கத்துக்கு தெரியாமல் தன்னையே அரசாங்கமாக நினச்சி நாட்டுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாத ஒரு விவசாயமும் இங்கே இருக்குது. அதுதாங்க கஞ்சா. எங்கள் ஊரில் கஞ்சா பற்றி நினச்சாலே கோம்பை முருகனை பற்றி சொல்லித்தான் ஆகும். என்னடா கண்ணு இருந்தா எதை வேணாலும் பார்த்துட்டு போய் சொல்லிடுவியா? அப்போ என்ன டேய், அவன் நெத்தியில ஒற்ற ஒரு ரூபாயே. குருதிகள் தெரிக்க மிருகத்துக்கு மேலேவன் ஒரு மிருகம், கோம்பைக்குள்ளேவன் ஒரு தாதாரா, பாசம் வச்சவன் பங்காளிரா, மோசம் நீ செஞ்சாட காலிரா, பாசம் வச்சவன் பங்காளிரா, மோசம் நீ செஞ்சாட காலிரா. மிருகத்துக்கு மேலேவன் ஒரு மிருகம், கொண்டைக்குள்ளேவன் ஒரு தாதாரா. பதமூச்சையாடை கூட போலும் இவனை பார்த்தாலே ஓடும் ஓடும், இவன் கையாலே இருந்தவன் எத்தனடா, இவனை பட்டி கேட்டா சொல்லும் ஒரு வரலாறுடா. மிருகத்துக்கு மேலே இவன் ஒரு மிருகம், கொம்பைக்குள்ளே வண்டா பட்டறைக்கு மேலே உயர்ந்த வண்டா, ஓடும் நதி கூட
குதிப்பா அரையதினையும் வந்த முட்டி தூக்கி எறியவாத்துக்கு மேலே ஒரு மிருகம் பரமூச்சையாரை கூட போலும் இவனை பார்த்தாலே மிருகத்துக்கு மேலே ஒரு மிருகம் கொம்பைக்குள்ளேவனொரு தாதாரம் குருதிகள் தெறிக்க இவர் தாங்க கோம்பை முருகன். கஞ்சா தொழில தில்லா நின்று செஞ்சுட்டு வர்றாரு. இப்படி பண்ணுறதுனால அதிகமாக வீட்டில் பணத்தை சம்பாதிச்சு வச்சத மாதிரி ஊருக்குள்ளே அதிகமாக எதிரிகளையும் சம்பாதிச்சு வச்சுருந்தார். அதில் ஒருத்தர் தான் நம்ம மதுரை சார். ஏன்னா கோம்பை முருகன் இவரை மதிக்கலினாலும் பரவாயில்ல, இவரோட காக்கி சட்டையை பல தடவை அவமானப்படுத்தியிருக்கான். இப்ப கூட இந்த எம்எல்ஏ சொல்றது கொஞ்சம் கூட இவர் காதல வாங்கல. ஏன்னா இவர் நினைப்பு எல்லாமே அந்த கோம்பை முருகன் மேல மட்டும்தான் இருக்கு. இவங்களை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? அது உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். இதுதாங்க அண்ணா, என் பேர் வெற்றி. என்னை வீட்டை தவிர எல்லாருமே குருன்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் ஒரு சராசரி பையன்தாங்க. என்னுடைய அண்ணன் என் மேல சின்ன திரும்ப பட்டாலும் இவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. எங்க பாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அழகி, பருத்தி வீரன், மைனா போன்ற தமிழ் படங்களை பார்த்திருப்பீங்களே, அது மாதிரி தாங்க. இவ என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு. என் அம்மாக்கு அடுத்து என் மேல பாசம் வச்சுட்டு இருக்க இன்னொருத்தி. டேய் வாடா. டேய் உராமணி, ஏன்டா நீ இந்த பக்கமா கூட்டி போற? டேய் அங்க பாரா, என்ன தமிழ் அடிச்சோம்ல, அதான் ஆளை கூட்டு வந்துருப்பாய போல.
என்னடா மணி, நீ எனக்கு மூத்த மாதிரியா பேசுற? அவன் குண்டுலாட்ல தப்பு செஞ்சனால அவன் கைய உடச்சேன். பால கூட்டு வந்திருக்கானா அவன் கையும் சேர்த்து உடப்பும்டா. டேய் வாடா இந்த பக்கமா போயிடலாம். இவங்களுக்கு பயந்துட்டு ஓடுற. டேய் நான் என்ன சண்டைக்கு பண்ணனாலா? சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து கூட அவர் முன்னாடி பட்டபுரா பந்தாடுவாரு. ஆனா இந்த ராக்கெட் முன்னாடி எதிரி மூச்சை விட்டாலே மூத்திரம் மூத்திரம் போயிடு பண்டா. அப்படிப்பட்ட என்ன வேணா இப்படி கேக்குற? லே நம்ம போற வழியெல்லாம் சரியில்லாத வழிடா. போற வழி எல்லாம் சரியான வழிதான்டா. காசு குடியா இருப்பா, தருவமலை ஓடியா போயிருவோம். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? என்னடாச்சு இல்லையா? தம்பி கிட்ட இருக்கனே, வாங்கிட்டு வந்துறேன். போடா போடா போடா, ஏமா வாங்கிட்டடா. டேய் வெட்டி நில்றா. என்னடா ஓட்டு பண்ணி வாசு குடுறா. அப்பா எதையோ மாந்தாஸ்டர் போல, அதான் போய் பார்க்க போறேன். நீ போய்கிட்டே நான் வந்துடுறேன். டே விட்டு நில்றா. இந்தா உன் பாக்ஸ். என்னதான் அவங்ககிட்ட கொடுத்த? ஒன்னத்தையும் கொடுக்கலடா. அதுக்கு ஏன் பாக்ஸ் தந்துடா? செஞ்சு ஒன்னத்தையும் வாங்கடா, அம்மா சாப்பிட வைக்க மாட்டாங்க போல. அதான் அண்ணனும் தம்பியும் ஒரு தவறான விஷயத்துக்கு சண்டை போடுறது சரியா தப்பான்னு பார்த்தா தப்பு தான் முன்னால் வந்து சரின்னு சொல்லி நிற்கும். அந்த நிலமையில தாங்க நம்ம நாடே போயிட்டுருக்கு. இவர் வெள்ளையங்கிரி, என் அப்பா. கஞ்சா விற்கிறத பற்றி யாராவது கேவலமாக பேசினா அவங்க பேச்சை கெண்டமீன் மண்டையை காக்காவுக்கு போட்ட மாதிரி போயிட்டே இருப்பார். தன்னுடைய பசங்க நல்லா படித்தாங்களா, மரியாதையாக வாழ்ந்தாங்களான்றதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்க. சாப்பிடுப்பா, என் செல்லம்ல சாப்பிடுப்பா. அதுக்காக சாப்பாட்டு பாக்ஸில் அந்த கருமத்தை வச்சு கொண்டு போனியாடா? உன் அப்பா காலையில் பாக்ஸை தூக்கும் போதே நினச்சேன் என்னமோ பண்ண போகிறான்னு. இவன் ஒருத்தன் தான் வீட்டில் ஒழுக்கமாக படிச்சுட்டு வரான், இப்படி அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து அவன் மனசுலையும் மண்ணள்ளி போட்டுறீங்களடா. போறோம் சாப்பிடியா. வெற்றி அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, சாப்பிடுப்பா. அப்பா வந்ததும் மொத வேலையா நான் அதை பற்றி கேட்குறேன், அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? சாப்பிடுப்பா என் செல்லம்ல, சாப்பிடு சாப்பிடு. என்னடா ஓத்த மவனே, சாப்பாட்டு தட்டு தட்டி விடுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? விடையா விடன்றல்ல, ஏன் அவனை போட்டு அடிக்கிற? அவன் சொல்றதுல அர்த்தம் என்ன? என்ன வாய் கொழுப்பா, பிள்ளைங்க பெருசாயிருச்சுன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை அப்படி போட்டேன்னு வச்சுக்க, வச்சு முடுவேன். விடையா விடையா, நீ சம்பாதிக்கிற திமுகதானே என் பிள்ளை. அம்மாவோட வேலை புள்ளைய பெத்து போடுறதும், அப்பாவோட வேலை அந்த புள்ளைய நல்லா வளர்க்கறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கை நரகமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இப்படி சண்டை போட்டுட்டு அவசர அவசரமா சோத்த தின்னுட்டு திண்ணையில படுத்தாரு என் அப்பா. பொழுது விழிஞ்சு பார்த்தா பணமா தான் கிடந்தாரு. தான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்ணாரு, அவரால் அப்படி வாழ முடிஞ்சா? அப்பா இறந்ததை கண்ட அதிர்ச்சியில் என் அண்ணன் எப்படி கம்பை பிடிச்சிட்டு நிற்கிறானோ அதே மாதிரி அவர் விட்டு போன கஞ்சா தொழிலையும் கெட்டியாக பிடிக்க ஆரம்பித்தான். நடா வெற்றி, அப்பா போனதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கியா? கஷ்டந்தான்டா, இனிமே கவலைப்பட்டு என்னடா ஆக போகுது? அவர் இறந்தப்போ கூட எனக்கு கவலை இல்லை கொடி. அவர் இறந்தப்போ கூட எனக்கு அழணும் தோணலை, ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசில் நஞ்சா வாழ்ந்துட்டார். அவர் எத்தனையோ பேருக்கு செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் அவர் தண்டிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் அப்பாவோட பாவம் பிள்ளைத்தானே வந்து சேரும். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காத வெற்றி. எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து உனக்கும் சேர்த்து தானே சாமி கும்பிட்டு இருக்கேன். உனக்காகனால எனக்காக அந்த சாமி உங்களை காப்பாத்துட்டேன். அதனால உங்க அப்பா கெட்டவராக இருந்தாலும் நீ நல்லவனா பிறந்திருக்க. அதெல்லாம் யாருக்காக? எனக்காக, இந்த அருள்காக. எதுக்கு? ஏ அப்புறத்துக்கு உங்க வீட்டில் இருக்கவங்கள விட்டு எனக்கு சேர்த்து சாமி கும்பிட்டேன். வேற எதுக்கு? பெரியாளானே உன்னை கட்டிக்கிறது தான். ஐ போந்தா கோழிக்கு ஆசையை பாரு, உன்ன மாரி பொண்ணுலாம் எனக்கு பிடிக்காது.
என் மனசுல வேற மாதிரி சிலைய செதுக்கி வச்சிருக்கேன். அதுக்குள்ள உன் மனசுல வேற ஒருத்தி வந்துட்டாளா, அவளை எப்படி வரட்டுறேன் மட்டும் பாரு. டேய் டேய் நில்ரா, டேய் நில்ரா, டேய் டேய் நில்ரா, டேய் டேய் நில்ரா. தாழ்ட்டு பாட்டு போயே. சரி சரி கொடு. ஊஞ்சலில் ஆடுறோம் புத்தகத்தை நாங்களும், புன்னகையா இருக்கத்தான் சாமி கிட்ட கேட்கிறோம், சந்தன பொட்டு வச்சு சாயங்காலம் நடக்கிறோம், சல்லி கூட காலி விட்டா அழுகாம தான் சிரிக்கிறோம். போய் எங்கடா உன் கூட்டு கிளவன் என்ன சார்? அண்ணன் வேணா சொல்லுங்க சார், கலவாணி எல்லாம் சொல்லாங்க சார். போல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதெல்லாம் பண்ணி போட்டு இப்ப கைகளும் மாட்டேன். ரோச பொத்துட்டு வருதாக்க விட்டுலா கேக்குற விட்டுலா. நானு ஒப்பா இருக்கிற போதே நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வித்ததான் கேள்விப்பட்டேன். இப்ப ஒப்பா செத்த பிறகு நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் யோசிக்கிறீங்களா? ஏடா ஏழை என்னடாது போட்டு விட மாட்டான் கையில மாட்ட வச்சுக்க. என்ன பண்றேன் பாரா, எடுத்துருடா டேய், தொலைச்சு எடுத்துருவேன். ஐயோ இதுல வர லத்தி வர காணமே. டேய் நில்டா, உன கொல்லாம பண்றீங்களா? அண்ணன மாதிரி நீ பண்ணிக்கிறியா? நில்டா. இப்படி தாங்க ஒவ்வொருத்தரையா காப்பாத்திட்டேன். ஓடிட்டே இருந்தேன், என்ன துரத்திட்டே இருந்தாங்க. ஒருத்தன் தாயின் கருவறையிலிருந்தே குற்றவாளியாக பிறக்கிறதுல தப்பான சமூகத்தில் மாட்டித்தான் குற்றவாளியாக ஆக்கப்படுறான். அப்படி ஆக்கப்பட்டவன் தான் நானும். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் உங்கள் வீட்டை தேடி உங்களுடைய பொன்னான வாக்குகளை புனிதமான கையிலால் வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டு இந்த அவன் நேரம் எங்க போய் தொலைஞ்சானவோ? குர்ரா மைக்க, மாப்பிள்ள மைக்க. மாமா கூப்பிட்டு இருக்க மைக்கு பைக் ஓட்டிட்டு வரானே இவன் தான். ஊர்ல யாராவது ஓசியில சரக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும், எங்க சரக்கு இருக்கோ அங்க போய் கூடவே பச மாதிரி ஓட்டிப்பான். இவனை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவன் ஒரு ஊமை. இடது பக்கம் இருந்து சிரிச்சிட்டு வரானே இவன் பேரு புழுங்கரிசி. இவன் உடம்புல ட்ரெஸ் இல்லாம கூட இருந்துடுவான், ஆனா வாயில முறுக்கு இல்லாம இருக்கவே மாட்டான். நண்பன் ஆபத்துல இருந்தாலும் சரி, இல்ல நாய் துரத்திட்டு வந்தாலும் சரி, அதை பத்திலாம் எந்த கவலையும் படாம முறுக்கு எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் போய் நிப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்து இப்படி கேலி பண்ணிட்டு சிரிச்சிட்டு வர அளவுக்கு இவன் ஒன்றும் பெரிய விஞ்ஞானி இல்லைங்க. இவன் பேர் பச்சம். சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஜட்டி போட்டதுன்னா பிடிக்காது, அதனால் இவனை எல்லாருமே பச்சைமன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கன்னா விசேஷத்துக்கு போகணுன்னா கூட பக்கத்து வீட்டில் காஞ்சி தொங்குற ஜட்டியை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இவனுங்க ரெண்டு பேரில் ஒருத்தனோட ஜட்டியை எடுத்து போட்டதுனால தான் இவனை வெறித்தனமாக துரத்திட்டு வரானுங்க. இவன் நிற்கிறத பார்த்துட்டு
தலை தளபதி மாதிரி திருப்பி அடிக்க போறான்னு மட்டும் நினைச்சிருக்காரு. இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தனும் இருக்காங்க, திவாகர். இவன் ரயில தவிர தரையில ஓடுற எல்லா வாகனத்தையும் ஓட்டுவான். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ரஜினி ஸ்டைல அசால்ட்டா செய்வாங்க, ஆனா இவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆனா தான் செய்யறதுதான் ரஜினி ஸ்டைல்னு நினைச்சிட்டு தான் பேரை ரஜினி திவாகர்னு மாத்திக்கிட்டான். என்னடா மாப்பிள்ளைங்களா, வரவேற்புலாம் தடபுடலா இருக்கு. மாமாக்கு ஏதாவது பொண்ணுங்க நீ பாத்து வச்சிருக்கீங்களா? ஆமாண்டா, செக்க செவேர்னு ஒரு பொண்ணு நீ எப்படா படிப்பு முடிச்சுட்டு வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கா. போன உடனே தாலியை கட்டி வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் பொண்ணு கொடுப்பாளுங்களாக்கும், எங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காதா? இவனங்களாம் எனக்கு மாலை போட்டுட்டு அழகு பாக்குறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்கேயாவது பணத்துக்கு போட்ட மாலையை தான் கண்டிப்பா எடுத்து. சாவுக்கு போடுற மாலை போட்டோட அழகு பாத்தீங்க? இருங்கடே, இதே மாலைய போட்டு உங்களை சாவடிக்கிறேன்டே. மைக்கே சங்க உனக்கே இருடே. இவன் முறைக்கிறத பாத்துட்டு நாங்க சண்டை போட போறோம்னு மட்டும் நினைச்சிட்டாரு. இவன் வேற யாரும் இல்லைங்க, என் அண்ணன் ராக்கெட் மணி தான். சின்ன வயசுல சண்டையாரா வாழ்ந்து இப்பவும் அடிதடி வம்பு சண்டைன்னு தெரிஞ்ச இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டும் கூட திருந்தாம அந்த கோம்பை முருகன் கிட்ட அடியால இருந்து வந்தான். கொஞ்ச நாளா இவனுடைய பையனுக்கு திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதை பார்த்து டாக்டரை நம்பினானோ இல்லையோ, அந்த ஐயப்பனை நம்பி அடிதடியெல்லாம் விட்டுட்டு பஜனை பாட ஆரம்பிச்சான். பொறுமா, இப்பதான வந்திருக்க. கல்யாணம் முடிச்சு இடுப்புல ஒண்ணு வயித்துல ஒண்ணு இருக்கும்னு பார்த்தா இவ என்னடா மார்க்கெட்டுக்கு பலூன் கிடைக்குமா சுத்திட்டு திரியறா? மாப்பிள எப்ப பார்த்தாலும் ரோட்ல சுத்தி திருப்பா. முதல்ல மாப்பிள உணவை கட்ட வேண்டியவ, இன்னும் பாவாடலையும் தாவணிலையும் சல்வார்லயும் வர்றத பார்த்தா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்னடா மாப்பிள தெரியுது? மாப்பிள பஞ்சவர்ண கிளி, இன்னும் யார் கையிலும் மாட்டத சாவி கொத்தா தெரியல உனக்கு? மாப்பிள எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியும்? நிறைய கத்துக்கு பழக மாப்பிள. சும்மா ஊர்றா, அதெல்லாம் அப்படிதான். ஏய் அண்ணா, இந்த தெருவுக்கு புதுசு புதுசா சொரிநாயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சொரிநாய் கிட்ட வாய கொடுத்து உடம்ப புண்ணாக்குறதுக்கு பதிலா அந்த சொரிநாயை விட்டு போறதுதான் நல்லது. ஏனா நீங்க ரெண்டு பேரும் நீ குளிச்சு வந்தீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்றா சொரிநாய் வேறு நாயின்னு அதுக்கு நெஞ்ச நிமித்திட்டு உட்காந்துருக்கீங்க. எங்களையா சொன்னேன் சொல்லணும் உங்களுக்கு
தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் அப்படியே பொங்க பண்ணல மாலை போட்ட மாதிரி சும்மா தல தலை நிற்கலாம். டேய் குரு, நீ வந்த உடனே உனக்கு வேலை காத்துட்டு இருக்குடா. அது எப்படி சார்? இன்னைக்கு நாட்டுல படிச்சு போட்டு அம்புட்டு பயில வேலை எல்லாம் தீராங்க, நம்ம குருக்கு மட்டும் ஜெயில இருந்து வந்த உடனே வேலை கொடுக்குறீங்க. எல்லாம் அவனோட ராசிடா, எல்லாருக்கும் அமிமா. போ சார். என்ன சார், அவனை கூட்டு போய் நாட்டுக்கு பிரதமராக போறீங்களா? முடிச்சிட்டு தான் எனக்கு தெரியும்டா. சார் அப்படியே வாங்க, சிங்க சூரியன் மாதிரி ஸ்டில்ல கொடுங்க, நாங்க போட்டோ எடுத்துக்கிறோம். சார் வாங்க சார். எடுத்த போட்டோ போதும்டா. உன் கையத்தான் எடுக்க சொன்னா உன் தலை எடுக்க வச்சிராதரா. மாப்பிள்ளை போடாடே. என்ன சௌக்கியமா? போடா போ, நீ எவ்வளவு தூரம் ஆடுறனு பாக்குறேன். சாக்லேட் சாப்பிட்ற? சாக்லேட் நல்லா இருக்கும்டா. எப்படா வந்த? வாழ்ப்பு உன் புள்ளைய பார்த்து கூட உனக்கு துப்பு இல்ல. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அத்தை இருங்க இருங்க. அத்தை வாங்கி வந்திருக்கானா பொருள்? உன் அண்ணனாவது அப்படி இப்படி திரிஞ்சிட்டு இருந்தாலே இப்ப திருந்திட்டான். நீ எரும மாட்டல மழை பெஞ்ச மாதிரி திருந்தாத திருந்தாத ஜென்மமே. ஏய், பெண்ணா திருந்த சொல்ற? ஒழுக்கமானவனுக்கு அவன் புள்ளைய பத்து வச்சிருக்க. கஞ்சா விக்கிறவனுக்கு தான புள்ளைய பத்து? அப்ப அவன் புத்தி தான இங்கே வரும். ஏதோ பேச வந்துட்ட போ. ஆமாடா, அதனாலதான் அவருக்கு நல்ல சாவு கூட கிடைக்கல. நீயும் அந்த மாதிரிதான் போக போற. உசுரோட பயமும் உறவோட சொந்தமும் உன்னை விட்டுட்டு
நிறுத்து, எதுக்கு இப்ப பார்த்தாலும் லோ லோன்னு கத்திட்டே இருக்க நீ? ஏடா பாத்துட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? ரவுடி போல பாத்து எவனுமே உசுரோடு இருந்தது இல்லையா? வந்து பாரு என் கூட. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ காட்டிலும் கலெக்டர் காட்டிலும் இதுக்குதான் மதிப்பு அதிகம். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஆமாண்டா, உன்னை இப்படி தெரியாம வளர்த்ததுனாலதான் பொறுக்கியா வளர்ந்து நிக்கிற நீ. இங்க பாருடா, தப்பா சம்பாதிச்சதுல ஆகி போட்டது உங்க அவனோட போட்டோம். நீ தப்பா சம்பாதிச்சதுல ஆகி போட்டதும் வாங்கி போட்ட பொருள் ஒண்ணு கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இனிமே இந்த வீட்டுல நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வர காசுல மட்டும்தான் இந்த வீட்டுல உள்ள கொதிக்கணும். ஆமா சொல்லிட்டேன் உங்களுக்கு பூரா. எத்தனை வாட்டி சொல்லிருக்க உங்ககிட்ட இந்த மாதிரி பேசாத பேசாதன்ட்டு? கவிழ்த்தாரத்து போட்டு ஜெயில போய் உட்காந்துருவானா? ஆமா சே, டேய் இந்த இளவுக்கு தான் நான் இந்த வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. சே ஐயோ ஐயோ சாமி, கொல்லுடா என்ன கொல்லு. நான் திட்டினது தப்பா போச்சா உனக்கு? சின்ன வயசுல உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் வளர்த்ததுல ஒரு கைப்பிடி அரிசிக்கு கூட உங்களால பிரயோஜனம் இல்லடா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஜெயில போயிருக்கலாம்டா. எழவர்த்த வீடா இருக்குது, எப்ப பார்த்தாலும் கூட ராமாயணாவே இருக்குது. லைட்ட போடுங்கடா. இத பண்ணி கேட்டா கோவிக்காத எப்பரா சொல்றா? பார்த்தாவே தெரியுதுல்ல இவங்க எல்லாம் பார்த்து. நீ என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நேத்து நேத்து மாமா நிறுத்தலனா? என்னடா சிவா நிறுத்தினா நிறுத்தலனா? நீ சொல்லி என்னைக்காவது நான் கேட்காம இருந்திருக்கா? இந்தா உட்காந்துட்டேன். டேய் மைக் மாமா, என்னடா நம்மளே பார்த்துட்டு வர, ஏதோ பிளான் பண்றாரா? சேச்சா, மாமா நம்மளை என்னைக்குமே அப்படி நினைக்க மாட்டாரா? ஏன்னா மாமாவுக்கு எப்பவுமே நாம சரக்கடிக்கிறது தான் சந்தோஷம். நம்ம அம்மா ஆமா ஓவர பேசிருக்கோம். ஓமாவா பிள்ளால பொத்திட்டு குடுற. மனசு வலிக்குது அம்மா. பிள்ள நாமெல்லாம் தாண்டா அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் நம்மளை பத்தி என்னென்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? உலகத்துல ஒன்னு காட்டிலும் சந்தோஷமா வேற எவன்டா இருக்கான்? நம்மள சொல்லடா, நம்ம வீட்டை சுத்தி இருக்காங்க பாரு, அவங்கள சொல்றேன். நம்மளெல்லாம் யாரும் இப்பெல்லாம் நினைக்கிறலடா, உங்களுக்கு தெரியல. ஆயிரத்த பேசுவேடா, நேரத்துக்கு ஒன்னு நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேடா. அவங்க பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதுரா. அறுந்து போன செருப்பு மாதிரி அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டே இருக்கணும்டா. மாப்பிள்ள அது பரவாயில்ல. மாப்பிள்ள நம்ம திவாகர் பொண்டாட்டி அவன் வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ பெரிய விளக்க மாற வச்சுட்டு காத்துட்டு இருக்க மாப்பிள்ளுக்கு பெருக்கு இருக்கடா அடிக்கிறதுக்கு. அப்ப வாரத்துக்கு ஒரு முறை விளக்கம் வேண்டும் இதுக்கு தானா? தெரிஞ்சு வச்சுரா. குடிச்சிட்டு போன விளக்க மத்த கொஞ்சம் அடிக்காம விளக்க மத்த கொஞ்சம் அடிக்கிறவதான்டா பொண்டாட்டி. விளக்கு வச்சு வீட்டுக்குள்ள வேணா அதுக்கு அர்த்தமே வேற. இப்ப மட்டும் என்னடா வாழுவே? கல்யாணம் முடிச்சா பொண்டாடி தொல்ல, கல்யாணம் முடிக்கணும்னா ஆத்தா தொல்ல. எங்கே போனாலும் இந்த பொம்பளத்துல சாக முடியலடா. இப்ப ஆண்டவா நீ மட்டும் பொம்பளைய படிக்காம தான் நாங்க எவ்வளவு சந்தோஷம் இருப்போம் தெரியுமா? ஆமாடா மாப்பிள, முதல்ல இந்த பொம்பளை மறுப்பு சட்டம்னு ஒரு இயக்கத்தை நம்ம எல்லாருமே தொடங்கணும்டா. தொடங்கிட்டு இந்த உலகத்துல பொம்பளை வாடையே இல்லாத அளவுக்கு ஆகணும்டா. டேய் 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 குடிச்சு புட்டு கண்ணு மூக்கு தெரிய பேசாதீங்கடா. உங்களை பெத்தாலும் பொம்பளை தான்டா. கடவுள் படிச்ச உயிரில வந்து மிக முக்கியமானது பொம்பளை தான்டா. அவளை கையெடுத்து கும்பிடும்டா, கையெடுத்து கும்பிடலாம். இழுத்து கீழே ஒரு நிம்மதி கிடையாது மாதிரி. என்னடா கொஞ்சம் நல்லா பாரு, அப்ப தெரியும்டா யாரு இங்க நிக்கிறதுன்னு.
ஏடா அப்பல கண்ணை மட்டும் எவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அப்ப கண்ணை துண்டு கொடி, நீ ஏன் பாதியா மறைச்சிங்க நிக்கிற? ஐயா, உனக்கும் யாராவது ஊதி கொடுத்துட்டாங்களா? மாமா உன்னை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுறான். தெரியாம குடிச்சிட்டு எங்கயாவது விழுந்துடனா இப்படி கண்ணு முன்ன தெரியாம குடிச்சிட்டு எங்கயாவது விழுந்துடனா உன்னை யாரு பாப்பா நாங்களாம் விழுந்துருவோம் நினைச்சானே அடியே அப்படியே விழுந்தாலும் உன்னெல்லாம் கூட மாட்டோம் தெரியும்ல என் கூட ரெண்டு சிங்கங்க தூணு மாதிரி நிக்கிறது தெரியும்ல உனக்கு யாரு இவங்கள? இவனுங்களும் கொடை சாஞ்சிட்டானுங்களா? அப்ப தூங்குற நேரம் வந்துடுச்சா? அப்புறம் உனக்கு என்ன வேலை இங்க? கிளம்புடி கிளம்பு, மானம் தூங்குறேன். குட் நைட்டு. ஏய் ஏய் ஏய், என்னடா டேய் இது மாப்பிள்ள டேய், சுருளி அருவிக்கு வந்துட்டு மாடாடே மாப்பிள்ள. அடியே, நீ குடிச்சிட்டு தெரிஞ்சாலும் சரி, இல்ல குளிக்காம அலைஞ்சாலும் சரி, நீ தாண்டா என் புருஷன். அப்படியா? நான் தாண்டா உனக்கு பொண்டாட்டி. ஒரு காலம் உனால வாழ முடியாதுடா, ஒரேடியா போய் சேர வேண்டியதா. உனக்கு போறதுன்றது எங்களுக்கு தெரியும் போதுமே அப்படியே முந்திய விரிச்சு வந்துருவாங்களே. இந்த மனசு இருக்குல்லடி, இந்த மனசுக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி கோடி சொன்னேன். இந்த ரவுடி பயணிலையும் ஒருத்தர் சுத்தி சுத்தி வந்தாலுன்ட்டு இந்த மனசு இருக்குல்ல, என் மனசு சும்மா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இந்த ஐஸு மாதிரி இருந்துச்சுடி கோடி, ஐஸு மாதிரி. அடியே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா 1000 புள்ளங்குட்டி பெற்றுக்கணும்டி. 1000 புள்ளங்குட்டி பெற்றுக்கிட்டு சும்மா அப்படியே கின்னிஸ் சாதனை படைக்கணும்டி. இவ்வளவு என் ஆசையை நிறைவேற்றி அடி புள்ள, சொல்லு புள்ள. கொடி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கையில கருப்பு ட்ரெஸ் வச்சுக்கு, வென்று ஆட்டி போற வர. கருப்பு கலர் இது அண்ணன் கருப்புல தானே பிடிக்கும். அண்ணன் பக்கத்துல இருக்க எனக்கு தெரியாதா? வல்லட்டு சண்டை பிடிக்கும் எவங்கு. அப்ப நாங்க மட்டும் என்ன பத்தடி தள்ளியா நிக்கிறோம்? நாங்களும் முன்னாடி தானே நிக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா அண்ணனுக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கி. வெள்ள வெள்ள வெள்ளன்னு சொல்றா, வெள்ளரி பூசணி. கருப்பு 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 தான் அண்ணனுக்கு பிடிக்கி. ஏ வெள்ளடா கருப்பு, ஏ வெள்ளடா கருப்பு. வெள்ளன்றத கேட்க மாட்டேடா, கோபடி தலையா. கருப்பு தான் அண்ணனுக்கு பிடிக்கும். காலையில ஏண்டா காக்கா மாதிரி காக்கா கான் கத்திட்டு கிடக்குறீங்க அண்ணா. இவ்வளவு நேரம் இந்த உசுறு இந்த பூமியில இருக்க கூடாதா? விட்டுடு, நீ வேலை தாப்பு பண்ண மாட்டே. விட்டுடு உடம்புல மசுருக்கில விழுந்தாலும்
உசிரில்லாத உடம்பு கீழே விழுந்தாலும் அது வரும் குப்பை தான்டா. ரெண்டு குப்பைகளை எங்கெங்க சேர்க்கிறோமோ அது அங்கங்க சேர்த்துடுங்க. இந்தடா அண்ணன் பக்கத்தில் இருக்காரு, காதல் விழுகாம உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னு போய் பாளையம் போறதுக்குள்ள உடம்பு உசுறு இருக்காது. அண்ணே இனிமே பொட்டணம் மாத்தாரத விட்டுட்டு ஊசி லிக்யூடு மாத்திரனை கொடுங்க, நாங்க ஈஸியா வித்து தரோம். அப்படின்னா நீங்க அந்த மாதிரி இப்ப விக்க கத்துக்கிட்டீங்களா? அண்ணே கம்பமட்டில நம்ம பசங்க யாரோ இந்த தொழில் தொடங்கியிருக்காங்கண்ணே. அப்படியா? டேய் டேய் நொன்னங்களா, இங்க இருக்கிற மொத்த சரக்கையும் லிக்விட் ஆக்குவீங்களோ டேப்லெட் ஆக்குவீங்களோ என்ன வேணா பண்ணிக்கங்கடா. டேய் அந்த பழனி முருகன்ட்ட வேணா பயபக்தியோட இருந்து பஞ்சாமிரதம் சாப்பிடலாம், ஆனா இந்த கோமை முருகன்ட்ட என்னன்னு கேட்டுக்குவா. என்னடா நீ பண்றது தப்புன்னு நான் சொல்ல, ஏன்னா ஒரு திருடன் திருடனும் கூட்டா இருக்கலாம், ஆனா போலீஸும் திருடனும் கூட்டா இருக்க கூடாது. அவசர புத்தினால அந்த போலீஸ்ட்ட வேலை பார்க்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்து நடந்துக்க, இவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுங்கடா. போங்கடா. டேய் போகலையா? போங்கடா. எப்ப பார்த்தாலும் கொலை கொலை கொலைன்னு சொல்லிட்டு இருக்கு. போடா. எவனாவது சிக்கவங்கன்னு பார்த்தா ஒரு என்னடா நான் இங்க வந்த இவனை பார்க்க வரும்போது யாருமே இவன் கூட இருக்க கூடாது. என்னடி உனக்கு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து சுத்திட்டு தெரியற. டேய் நில்லுடா. டேய் டேய் ஒரு பொண்ணு ஒரு பொறுக்கி பையல சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்ணா என்ன அர்த்தம் கூட உனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க டொல்லிக்கோ ராஜாவா இருப்போம்ல. அது தெரியாம தானடி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறோம். நீ இப்படி உலகம் தெரியாம இருக்கிறதுனாலதான் எவ எவனும் என் பின்னாடி மோப்பம் பிடிச்சிட்டு அலையறானுங்க. அதுக்கு என்னடி செய்ய சொல்ற? டேய் நீ ஒழுங்கா இருந்தா அவ என் பின்னாடி சுத்துவானா? நீ எப்ப பார்த்தாலும் இந்த காளி பசங்களை சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டே இருக்க. என் வாழ்க்கையே எனக்கு பிடிச்ச மாதிரிதான் என்னால வாழ முடியும். இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. நான் சொல்றபடி ஏன் பேச்ச கேட்டு என் பின்னாடி சுத்தி தான் ஆகணும். அடியே என்ன என்ன கோயில இருக்க புள்ளியார் பூசாரி நினைச்சியா? பொல்லடி புள்ளி என்னைக்குமே காட்டதான் சுத்தமே தவிர பொண்ணோட காலடி சுத்தாது, தெரியும்ல? ஏண்டா சுத்த முடியாது? என்ன கல்யாணம் பண்ணுவல அப்ப சுத்தி தான் ஆகணும். எது
உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறலாம். ஹே, இதெல்லாம் போயிட்டு குழந்தைங்கிட்ட சொல்லிடி, அதுங்களாச்சும் கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லையா, அதை நிக்கிறானுங்க பாரு பசங்க, அவனுங்கிட்ட போய் சொல்லு. டே மாப்பிள்ள, ஏதோ ஜோக்கு சொல்றாளாண்டா, வந்து கேளுங்கடா. டே, நான் ஏதாவது சொல்ல, அவ ஏதாவது கள்ளத்திக்க மாட்டே, உடைக்கவா போடாடு. டே, நீ என் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடா. மனசை புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, நீ செய்வியா? என்னடா சொல்லுடா, என் உசுர கொடுத்தாவது நான் செய்யறேன். நீ உசுரெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேணாம். நீ என்ன பண்ண, உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு 200 ரூபாய் பணம் எடுத்து, ஒரு கிங்ஃபிஷர் பீரும் ஒரு சிக்கன் கறியும் வாங்கின்னு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்குவேன். நாங்க வேணா உன்னை என் நண்பனா வேணா சேர்த்துக்கிறோம். என்ன மாப்பிள, சொன்னீங்க என்னாச்சுப்பா?
காரியா மேல போய் உட்கார்ந்து பேசுவோம் காரியா விழுங்க தம்பி காரியா என்ன தம்பி வேணும் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதல்ல இந்த நோட்ல என்ன என்ன தம்பி படிக்கிற புள்ள பாக்குற வேலையா இது தேவையில்லாம இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண பாக்குறியா இல்ல மாமா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுதான் முதல்ல எத்தனை வேலை இருந்தாலும் ஒன்றை பார்த்து போகலான்னு இங்கே வந்திருக்கேன் எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குப்பா ஓய் படிக்கிற வேலையை பாருங்கப்பா போங்க போ என்னது படிப்பா மாமா அதுக்குள்ளேயும் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்றான் நான் காமெடி யோ மாமா நான் உன்னை பற்றி சொல்லையா பொண்ணை பற்றி சொல்ல வந்திருக்கேன் என்ன அப்பாக்குற உன் பொண்ணு அருள்கோயை பற்றியா சொல்கிறேன் நான் அவ பின்னாடி வருஷ கணக்காக சுற்றிட்டு இருந்தையா அவன் ஒரு நாள் கூட எடுத்து பார்க்கலையா உன் பொண்ணு நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமாயா சந்தோஷப்படுறேன் தெரியுமா எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி ரோட்டில் போகிற ஒரு ஆம்பளை கூட பார்க்காம இருக்காளே நேரம் வரும்போது மாமாட்ட வந்து பொண்ணை கட்டி கட்டிக்கலான்னு பார்த்தேன் முன்ன என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமாயா தெரியுமா அந்த ஜெயிலுக்கு வீட்டுக்கு வந்து அந்த நாய் பின்னாடி சுற்றிருக்கேன் அவன் பொண்ணு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட அவசியம் ஒன்றும் பொண்ணு அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் அதை கேட்க அப்பன் இருக்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க கிளம்பு உட்காரியா உட்கார் டேய் புரியா நான் நோட்டு எதுக்குமா விட்டு போகிறியா வேலை வேணாமா உங்களுக்கு ஆ வேலை வேணாமா பண்ண போறியா புரியா பொண்ணு கேட்டு போறதுக்காக வந்தேன் நினைச்சியா பொண்ணு கேட்க வந்தேன் நினைச்சா வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா தான் நீ பார்க்க கூடாது ஆவது ஒரு கோயில்ல எனக்கும் உன் பொண்ணுக்கும் அதாயா என் செல்லத்துக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே என்ன புரிஞ்சதா டேய் மாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா கிளம்பு 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 டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்பு பாய் 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 டேய் சரவணா அங்க பாரா நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கத எவ்வளவு அழகா வர்றா பாருங்கடா வந்த உடனே அப்படியே முதுகுல ஏறி சவாரி செய்வாளோ டேய் முதுகுல ஏறி சவாரி செய்யணும்னா குதிரையா கார் வச்சிருக்க பைக் வச்சிருக்க அதுவும் ஃபேசர் பைக் வச்சிருக்க அவளை அப்படியே ஏத்திட்டு ஊர்ல சுத்த வேண்டியதானே தல்றா பாடி என் செல்ல கிளிய வா ஓ அப்ப உண்மையிலே ஜென்டில்மேன் தாண்டி நான் உன்னை லவ் பண்ணுற சொல்லி நிச்சயம் தாண்டி பண்ணவர் சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே உன்னை அனுப்பி வச்சேன்டி நாங்களா இதுக்கு மேல சிரிச்சீங்க செருப்பு பிஞ்சிடும் அறிவுகிட்ட தடி மாறா அவளை கட்டிக்கு போற நான் கேள்வி பண்ணி சிக்கலாம்டா நீ சேர்ந்து சிரிச்சு ஏண்டா அவன் மனசை நோவடிக்கிற நீ மன்னிச்சுக்கடா செல்லாம் இனிமே அவங்க உன்னை பார்த்து சிரிக்க மட்டும் இல்லை உன்னை பார்க்க கூட மாட்டாங்க என்னங்கடா டேய் இங்க பாருடா ஓ ரவுடித்தனத்தை காட்டி மிரட்டினா
நான் உன் கூடவே வந்துடுவேன்னு நினைச்சியா? ம், விளையாட்டு கூட நினைக்காதன்னு சொல்லிட்டு போக தாண்டா வந்தேன். ஹேய் ராணி, மகா ராணி, இங்க என்ன ஆட்டு புள்ளி ஆட்ட ஆடிட்டு போறாரம்னு நினைச்ச? தப்புடி தப்பு, இங்க புளி ஆடு ஆடு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அது நீ ஒரு குறும்பாடு, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்த விட்டு போட்டுருவனா? கையை விடு, கையை விடு சரவணா, கையை விடுன்னு சொல்றேன்ல. நான் ஒரு வீரமான ஆம்பளையை தாண்டா காதலிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, அவன் இருக்கும்போது என்னை தொட்டு பாருடா. மச்சான், ஆத்தடி, இவர்கள் எங்க வரா? எங்க போனாலும் விட மாட்டா அவள இருக்கு. எங்க போறமாலும் அங்கவளும் வந்துட்டு இருக்கல. இங்கிட்ட திரும்பினாலும் பார்ப்பாளே. குரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. அந்த போடி நாய்க்கன் ஒரு பூபாலன், அவன் இத்தனை நாள் நீ போட்ட ஆள் மாதிரி இல்ல. அவன் பார்க்க தாண்டா ஊம மாதிரி, ஆனா அவன் ஏரியாவில் அவனை சுத்தி நாலஞ்சு பேர் எப்பவுமே இருப்பாங்க. வெளியாட்டிலோட வாடை பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவன் ஏரியாவை விட்டு தப்பிக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன், உன்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்து பேசுறன்னு சொல்லட்டுமா? அவனை போடுறதுக்கு நீ ஒரு ஆள் மட்டும்தான் போற. அவனை மட்டும் நீ கச்சிதமா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ இந்த கோம்பைக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கும் நீ தாண்டா குரு. சார், துப்பாக்கியா சார், இத்தனை நாள் கத்தி கொடுத்த கைக்கு இன்னைக்கு துப்பாக்கியா? நீங்க ரொம்ப நல்லவங்க சார். தெய்வமே, என் ஆசையை நிறைவேற்றின என் தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் பண்ணு என் தெய்வமே. டேய், அவன் ஒரே தலைவலிடா, அவனை முடிச்சிரு சார். கத்தி இருந்தாவே கண்ணாமுன்னு சுத்துறவன் இந்த குரு, துப்பாக்கியே கொடுத்துருக்கீங்க. நீங்க கவலைப்படாம போங்க சார். ஏய், நீ ஏன் இங்க வந்த? வராம ஒரு நல்ல மனுஷன் மாதிரி ஒரு இடத்துல இருந்தா தானடா? நாய் மாதிரி கண்ட கண்ட இடத்துக்குலாம் வந்தனா நானும் வந்துதானே ஆகணும். உன்னை யார் நீங்க வர சொன்னா? நான் போற இடத்துக்குலாம் வரதுதான் உன் வேலையா? போவியா சார்? சார், இவ கடகரா சார், என் கனவு கண்ணிய கையில இருக்கும் போது உங்களுக்கு என்ன சார் கவலை? எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க சார், போலாம். ஒரு பொம்பளை புள்ள அரக்க பறக்க ஓடி வராளே, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறத விட்டுட்டு அப்படி என்னடா இந்த ஆள்கிட்ட பேசி கிழிக்க போற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் சொல்லுங்க சார். இவ்வளவு நாளா உங்க பின்னாடி தானே வந்து தெரியுறா? அப்படி என்ன சுகத்தை கண்டா சார்? இத்தனை நாள் கத்திய புடிச்சிட்டு இருந்தவன இன்னைக்கு துப்பாக்கி பிடிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டு இருக்கீங்க சார். இந்த பர்மா, நான் மட்டும் இல்லனா இவன் சின்ன வயசுல சீரழிஞ்சு சின்ன மனமா இருப்பான். கேட்டுக்க, இப்ப மட்டும் என்ன கொடி கட்டி பறக்கிறனாக்கோ? பொறுக்கியா இருக்கிற நல்லவனா மாத்துவீங்கன்னு பார்த்தா நல்லவங்க எல்லாரையும் பொறுக்கியா மாத்திட்டு இருக்க. ஏய், நீ வாங்க போறடி என்கிட்ட. நீ உன்ன மாதிரி ஆள் நல்லதா? இப்ப வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. மாமன் பையனா நீ பாட்டுக்கு நான் சுத்துற இடத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருக்க, பெருசா திருத்துறன்ட்டு போய் சாவடி. ஏன்டா இப்படி போறா? பொண்ணு உள்ள போறா, மதுரை தலை தெரிச்சு விடுறாப்புல. அதான்டா காதலோட மகிமையவே. ஒரு கடப்பாறை வச்சு உடைக்கும்ட பாறை மேல கூட ஒரு பொண்ணு காதல் வசப்பட்டான்னு வை, அந்த பாறை கூட ஐஸ் கிட்ட உருகி போயிருமிடா. கூர்மையான கத்துக்கு இல்லாத பவரு இந்த காதலுக்கு இருக்குடா, காதலுக்கு இருக்கு. அதனால அதனால நானும் ஒரு தீவிரமான வேட்டில ரெண்டும் வாப்பில, எப்படியாவது ஒரு பொண்ணை கட் பண்ணி அவன் மடியில் படுத்துக்கிட்டு இப்படியே டுயேட் பண்ணும்டா. அதான்டா ஆசை. Thank you.
கொடி, ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? காதலிச்சவனா கல்யாணம் பண்ணணும் நினைச்சா இன்னைக்கு நம்ம நாட்டில் கல்யாணம்ன்ற பேச்சுக்கு இடையெல்லாம் போயிடும்டி. என்ன இப்போ இருக்கவனங்களாம் அஞ்சு பைசாக்கு வழி இல்லாமல் இருப்பான்லே தவிர அடி மனசில் காதல் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்கடி. நான் வீட்டில் இருந்ததை காட்டிலும் அதிக நாளாக ஜெயிலில் தான் டி இருந்துட்டு இருக்கேன். நீ ஜெயில இருந்தது காட்டிலும் அதிக நாளா என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கடா. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படல. ஆனா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னையே நினைச்சிட்டு இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். இங்க பாருடா, என்ன பாரு. உனக்கு வேணா என் மனசை திறந்து காமிக்கிறேன். பாக்குறியா நீ? நீ எங்க இருக்கன்னு உன் கண்ணாலேயே பாக்குறியா? தயவு செஞ்சு விட்டு போயிடாதடா. ஒரு சாலையில் போன பொண்ணே நான் பார்த்தேனே, அவ பேசும் வார்த்தையை கேட்டு நான் நின்றேனே. அத்தாடி ஆத்தா அவ பெரிய வாயாடி, அம்மாடி ஆத்தா அவ பெரிய பஜாரி. இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி, இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி. அத்தாடி ஆத்தா மழையிலே கரைந்தாலும் வெயிலிலே காய்ந்தாலும் உன்னோடு வாழத்தான் நெஞ்சம் எங்குதே. மழையிலே கரைந்தாலும் வெயிலிலே காய்ந்தாலும் உன்னோடு வாழத்தானே நெஞ்சம் எங்குதே. அத்தாடி ஆத்தா நீ கோபக்காரி, அம்மாடி ஆத்தா நீ திமிருக்காரி. இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி, இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி. அத்தாடி ஆத்தா கலைந்தாலும் என்னோட உள்ளம் மட்டும் நீங்காதே. வானவில் மறைந்தாலும் மேகங்கள் கலைந்தாலும் என்னோட உள்ளம் மட்டும் நீங்காதே. அத்தாடி ஆத்தா நீ மோசக்காரி, அம்மாடி ஆத்தா நீ ரோசக்காரி. இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி, இருந்தாலும் நீதான் எனக்கேத்த ஜோடி. அத்தாடி ஆத்தா காட்டிலே புத்த அருள் கொடியே உன்னோடு வாழணும் ஏழேழு ஜென்மமே. அகாட்டு பைய மனசுல வந்த கலவாணியே உன்னால பிறக்கணும் நாலோரு வண்ணமே.
அத்தாடி அத்தா நீ பெரிய வாயாடி, அம்மாடி அத்தா நீ பெரிய பஜாரி, இருந்தாலும் நீதான் எனக்கு எத்த ஜோடி, இருந்தாலும் நீதான் எனக்கு எத்த ஜோடி, அத்தாடி அத்தா. டே என்னடா இவ்வளோ நாளாக எலியும் பூனையுமா தெரிஞ்சிட்டு இப்போ மாடப்புறா மாதிரி சோடி போட்டு கொஞ்சிறீங்களே. நடக்கட்டும்டா. என்னத்த உங்கள் பிள்ளைய பார்க்காத மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க? இருக்காதாடி பின்ன, அண்ணியா இருந்து ஒன்னால செய்ய முடியாதது, அண்ணனா இருந்து அவனாலையும் செய்ய முடியாதது. அருள் கொடி செஞ்சு முடிச்சிருக்காடி. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே தான் வருவாங்க. அவங்கள பார்த்து நானாக சிரிச்சுக்குவேன். அதுக்கு அர்த்தம் இப்போ தாண்டி புரிஞ்சிருக்கு. ஐயா கருப்பசாமி என் பிள்ளையில நல்லா வச்சிருப்பா. என்னடி டேய், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாண்டா. ஏய் என்னடி காதலிக்க ஆரம்பிச்ச உடனே கால் கட்டு போட்டலான்னு நினைக்கிறியா? அதுக்கு சொல்லடா. வாரண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா வெற்றி. ஏண்டி? நீ தூரத்துல இருக்கும் போது நீ என் கிட்ட வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதே மாதிரி வந்துட்ட. இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேல்லடா. என்னடி பேசுற? இந்த பாரு, உன்னை விட்டு நான் எங்கடி போறேன்? வேணும்னா இங்கே ஏதாவது ஒரு குடிசை போட்டு ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திலாமா? பொறுக்கி பக்கத்துல சேர்த்துட்டு ஆம்பளோட புத்தி அதுல தானடா இருக்கும். யாரு எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு சங்கடப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துட்டு இருக்க. ஏய் குடி, என்னடி பேசுற? டேய் சாகிறதுக்கு அடி நீயும் நானும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த பாரடி கொடி, நீயும் நானும் சந்தோஷமா வாழ்வோண்டி. நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டி. இந்த கையால் உன் கழுத்துக்கு ஒரு தாலி கயிறை தான் எடுப்பனே தவிர கத்தி இனிமேல் நான் எடுக்க மாட்டேன்டி. குடி என்னை நம்புடி. உனக்கு சந்தோஷமாடி? ஆ சொல்லுடி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்டா. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அதை நீ தான் நிறைவேற்றணும். நிறைவேற்றுவியா? என்னவா? அது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ளக்குட்டி பார்த்துக்கலாமா? சொல்லுடி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி ஓகே, ஆனால் ஒன்று ரெண்டு புள்ளக்குட்டியோடு நிறுத்தக்கூடாது. மொத்தமாக 1000 புள்ளக்குட்டி மொத்தமாக பெற்றுக்கணும். ஓகேவா? 1000 இதுக்கு நான் உன்னை கல்யாணம் கட்டிக்காமலே இருக்கலாம். ரொமான்ஸா? இந்த சரவண இருக்கும் போது உங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவனா? நான் பாக்குறேன், ஒரு பொட்டச்சி அடிச்சாலே கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாம நின்னானு. இதெல்லாம் ஒரு ஆம்பளையா தானே நினைச்சா? அடியே, ஓ அப்பன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க 2 செகண்ட் பத்தாது. ஏன் அடிக்கல? ஏண்டி அடிக்கல? ஏன்னா இந்த கை
என் செல்லத்தை அணைக்கிறதுக்கு மட்டும்தான் போகணுமே தவிர அடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நீ ஒரு வீரமான ஆம்பளைய காதலிக்கிறேன்னு சொன்னேல, அவங்க கூட ஒத்தை கொத்த மோதி பார்க்கத்தான் வெந்த அந்த வீரமான ஆம்பளையா? இப்ப பாக்குற இந்த ஆம்பளையா? இங்கே பாரு சரவணா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆம்பளன்றது பத்து பேர் அடிக்கிறதுலயோ ஆணவமா பேசுறதுலயோ இல்ல, நல்ல மனுஷனா நடந்துக்கிறதுல தான் இருக்கு. பாருறா, அருள் கொடி எனக்கு எப்பவோ பொண்டாட்டி ஆயிட்டா, நான் அவளுக்கு எப்பவோ புருஷன் ஆயிட்டேன். நீ இவளை விட்டுடு. இந்த பாருறா, ஊர்ல எத்தனையோ நல்ல பொண்ணுங்க இருக்காளுங்க, அதுல ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா போய் கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. இவளை விட்டுடு, வா போலாம். நீங்க ரெண்டு பேரும் வருவீங்க, அப்படியே உங்களை பார்த்து பேசி போலாம். வெயிட் பண்ணிக்கிறேன்னா ஏய், இவ கழுத்துல தாலியை கட்டினாலும் சரி, ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடினா சரி, இவ முன்னாடி உன்னை அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு இவளை எப்படி அணைச்சிட்டு போறேன் பாக்குறியா? நினைச்சலாம். நீ நினைச்சோன்னு அடிச்சு போறதுக்கு இவனை என்ன அண்ணக்கா அப்படி நினைச்சியா? ஆலமர வேறுடா, தேவையில்லாம வாய கொடுத்து உடம்ப புண்ணாக்கிக்காம மரியாதையா போயிடு. போடுவாம்டா. டே வெற்றி, இவன் கிட்ட எதுவும் பிரச்சனை வேணாண்டா, வாடா போலாம். வீரமான ஆம்பளண்டா, இது அந்த வீரமா? சரவணா, நீ கோம்பை முருகன்ற தம்பின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க வராத, வா போலாம். டேய் வேணாடா, சொல்றத கேளு. என்னடா பண்ணுவ? ஏய் என்னடா சொல்ற? முடிஞ்சா போய் ஆம்பளைய வாழ்ந்து பாடுற. என்னடா பண்ணிட்டீங்க? படியே படியே எத்தனை நாளைக்கு உம்முன்னு இருக்கா போறீங்க? சம்பவம் நடந்து மூணு நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டுக்காரனே பார்த்து பயப்புற இந்த ஊர்ல உன் தம்பியவே ஒருத்தன் போட்டு தள்ளி இருக்கானா? அவனை இன்னும் புடிச்சு நல்லா புடைச்சு வெட்டானே ஆட்டுக்கறி இதோட சேர்த்து வச்சு வெட்டி குருமா வச்சு குடிக்கிறத விட்டு விட்டு கூனி குருவி போய் உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இப்படியே இருந்தீனா உன் முன்னாடி மூச்சு விட பயந்தவன் கூட மூஞ்சியில முத்தர் தடிச்சிட்டு போயிருவானுங்க. அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது மருமகனே.
நம்மளை சந்திச்சிருக்க வச்ச அந்த குருவா நாம தேடி போகாம அவன் தானா இங்க வரணுங்கிறதுக்காகத்தானே. அண்ணே அத்தா அண்ணி குழந்த அண்ணன்னு எல்லாரும் விடுவது ஒரு தலையில போட்டுக்கோங்கள பேருக்காங்கன்னு தெரிஞ்சோம். அவன் இன்னும் இங்க வராம இருக்கானா? அந்த மாதிரி அந்த ஏதாவது சொல்லி தூண்டி விட்டுருக்கான். அதை பத்தி நமக்கு கவலை இல்ல மருமகனே. தண்ணிக்குள்ள கிடக்குற மீன் எத்தனை நாளைக்கு வாழாட்டும்? தண்ணி வத்துற வரைக்கும் தானே. தண்ணி வத்த வத்த தானா மேல வந்து தானே ஆகணும். புரியலையா? இன்னுமா உனக்கு புரியல? உங்களை மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியாது மருமகனே. என் தம்பி எதை தெரியாம பண்ணிட்டானே. அண்ணே உங்க தம்பி செத்துல இந்த வீட்டுக்கு பக்கம் வராம அவன் எங்கேயோ போயிட்டானே. நாங்க கூட உங்க தம்பி மாதிரி தானே தெரிஞ்சு செஞ்சுதான் பரவாயில்லண்ணே. யதார்த்தமா நடந்தானே விட்டுருங்கண்ணேன் காப்பாத்துறதுக்காக தம்பியோட உசுறு தாண்டா மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து. வேலியில போன ஓனான வேட்டியில விட்ட கதையா தானா கூட்டிட்டு வந்துட்டியடா. வாடா வா வா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவனை மட்டும் இங்க விட்டுட்டு வந்த வழி திரும்பி போயிடு. இந்த பாரு கோம்பா. டேய் நீ பேசணும்னா கடைசி வரது போறேன்னு மட்டும் பேசு. இல்ல நான் இப்ப சுட்டேனா கடைசி தோட்டம் அவன் வாயத்துக்குள்ள போறதான் மட்டும்தான் இருக்கும். எது சரின்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா, ஐயோ இவ இவ்வளவு சீக்கிரத்து என் கண் முன்னாடி வந்துக்கிறானே. இவன் கிடக்காத்த ஒவ்வொரு நாளும் என் மனசுல வெறிய ஏத்தி ஏத்தி இவனை அணு அணு கொல்லாம பார்த்தே என் கண் முன்னாடி வந்துக்கிறானே. டேய் அண்ணே அண்ணே நான் தெரியாம பண்ணிட்டேன். விட்டுடனே அண்ணே அண்ணே என் கண் முன்னாடி இவ்வளவு பவ்யமா இருந்தா உன்னை விட்டுடுவேன் நினைச்சியா? அது ஒரு காலத்து நடக்காடா, ஒரு காலத்து நடக்காது. ஓசுரோட வாசனா என்ன அப்படியே தூக்குதடா. என் தம்பி மேல எம்பட்டு பாசம் வச்சிருக்க தெரியுமாடா? செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் இருந்து நான் ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணல தெரியுமா? என் தம்பிக்காடா, என் தம்பிக்காய். என் தம்பி மேல நான் எம்பட்டு பாசம் வச்சிருக்க தெரியுமா? அவன் என் உசுருடா, என் உசுரு.
நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். என் தம்பி உசுரா கொண்டுட்டு ஏண்டா? என் தம்பியோட வழி உனக்கு தெரியணும்னா, என் தம்பியோட பாசம் உனக்கு தெரியணும்னா, டேய் இந்த உசுறு நாசமா போனா. ஏ மேல பாய வர்றியா? அவ்வளவு பெரிய சண்டிராணி, ஏண்டாடே நீ ஒருத்தனோட உசுறு எடுக்கும் போது கண்ணு மூடிட்டு தான் எடுப்பேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய உசுரையும் ருசி பார்த்து எடுக்கிறோம்டா. தெரியும் நிறுத்து. எந்திரி, என்ன நாடா மாறியா? ஏய், இவளை யார் அங்க உட்கார வச்சது? இளவு வீடு மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு உன் பிள்ளைய நான் தாண்டி ஒழிச்சு வச்சிருக்கேன். அவன் எங்க இருக்கான் சொல்ல முடியாது. கருவில அவங்களை அழிச்சிருந்தேனா எங்களுக்கு எந்த தொந்தரவு வந்திருக்காதுல? ஐயா அப்படி சொல்லாதீங்க, வயித்துல போறதெல்லாம் பிள்ளையா தானே பாக்க முடியும். கருமம் பிடிச்சவளே. டேய், இவளை தூக்கி மேல வெளியே போடுங்கடா. ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய ஒன்றும் செஞ்சிடாதீங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, ஆ
எல்லாம் சுருட்டு. தென்னால யார் யாரும் மேல கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க அண்ணன் கோம முறிய மேல கையை வச்சுக்கிட்டியா? நாய்களா, எங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? சொல்லு கோபி. என் பிள்ளைங்களை பார்த்தியா? என் பிள்ளைங்களை பார்த்தியா? என் பிள்ளைங்களை எங்க பார்த்த? ஐயோ, உன்கிட்ட கேட்டம் பாரு, போடா போடா நீ பா. என் பிள்ளைங்க எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இவங்களை நினைச்சு நினைச்சே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே. போச்சுடா எல்லாமே போச்சுடா எல்லாம் போச்சுடா அங்க யாரும் ரெண்டு பேர் வர பார்த்தா போலீஸ்காரன் மாறு வேஷத்துல வர மாதிரி தெரியுதுடா வாடா போயிடலாம்டா வாடா ஓடி போயிடலாம்டா டேய் ஓடி போறதா இருக்கிற பசி மயக்கத்துல ஓடி போனா எங்கன்னா போய் மயக்கம் போட்டு தானே விடணும் போருடா வர்றது யாருன்னு பாப்போம் டேய் நீ நினைக்கிற மாதிரி ஊருக்குள்ள ஒண்ணு நடக்கலடா ஆனா அந்த கோம்பு மிராள்தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது ஆனாலும் நீங்க வந்து பாத்துருந்துக்குங்க ஆனா ஒன்னு சொல்
சுத்தமா இருக்குடா. பாத்துக்கிறடா மாப்பிள்ள, நீ பத்திரமா இருக்குடா. இதே பொழுது பத்திரம்டா, போயிட்டு வாங்கடா. சரி போடா. பயம்லாம் வர்றேன் இவர் மாமு. என்ன துண்டு என்ன இவன் சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறியா? இது வரைக்கும் எங்க வண்டிக்கு அவ்வளவு பெட்ரோல் செலவு இருக்கு தெரியுமாடா? இதுக்காகவே உங்களை கொல்லணும்டா. இவன் நீ போட்டான் மாமு. அண்ணன் அவ்வளவு அசால்ட்டா போயிடுவார மாமா? மாமா அவர் உசுர் எடுக்கிறதுக்கு அந்த ஆண்டவனே 10 பேர்ட்ட பஞ்சாயத்து பண்ணித்தான் மாமா வரணும். சரி சரி சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போங்கடா. ஆனா அது
சந்தோஷமான விஷயமா தாண்டா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் சங்கடமான விஷயத்த சொல்லுவோமாம்மா, எல்லாம் சந்தோஷமான விஷயந்தேமாம்மா. கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டீங்கன்னா அண்ணன் முகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன் நான் இருந்தால் சொல்ல வராதா? அப்படி மூஞ்சியை பார்த்து என்னடா சொல்ல போகிறீங்க? மூதேவிகளா, சொல்லி தொலைங்கடா சீக்கிரம். அண்ணே அண்ணே அதுக்கு வல்ல அண்ணன் தான் பசியா இருப்பீங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுச்சு பிரியாணிடா. என்ன பாக்குறீங்க, அந்த பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி, சும்மா மூக்கு முட்டு ஒரு கட்டு கட்டு. என்னடா சோத்தை கொடுத்து சமாதானமாக்க பாக்குறீங்களா? நடக்காதரா, நடக்காது. டேய், உங்ககிட்ட உண்மை சொல்லி உயிர் பிச்சை வளர்க்குன்னு பேடிப்பை நினைச்சா? நாங்களுக்கு கேடிப்பை தான்டா. உண்மையில நம்மளுக்கு உசுரை கொடுப்போம், ஆனா உண்மை ஆளுகளுக்கு மசரோட கொடுக்க மாட்டோம்டா. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. உங்களை மாதிரி ஆளுகளை பத்தி எங்களுக்கும் தெரியும்டா. நீங்க தான் நண்பன்ற பொருளை கூடவே திரிஞ்சு குடிச்சு குமாலத்தை போட்டு எவனாச்சும் காசு நிட்டுனா போதும், முதுக்கு பின்னாடி குத்துறீங்க. இந்த லட்சணத்துல யோக்கிய மாதிரி பேசுறாங்க. டேய், முதுகுல குத்துறதுக்கு நாங்க என்ன பொண்டு பையன் நினைச்சா? உண்மையான ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த எவனா இருந்தாலும் கூட பழகின நண்பனுக்கும் குடும்பத்தை புரிஞ்சு வர்ற காதலிக்கும் ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டேன்டா. ஏய் நிறுத்துங்கட, நரிக்கு நாட்டாம கொடுத்த கிடைக்கு எட்டாடுக. இப்ப இவருக்க இந்த பார், அண்ணன் தான் கொடுக்க சொல்லுச்சு சாப்பாடை கொடுத்தோம், இப்ப விட சொல்லுச்சு. ஏய் அவுத்து விடுக்கடா, பிரியாணியை கொட்டிக்கிறீங்களோ இல்லையோ, உருப்படியா உசுரோட வீடு போய் சேர பாருங்க. வாங்கடா. டேய் புழுங்கா, நம்மளை கழுத்தி ஒரு மாதிரி கழுத்தி விட்டு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுரா. டேய், இங்கிருந்து செத்தாலும் சாகணுமே தவிர இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. சரிடா.
என்னடா வாழ்க்கை இது, நேரத்துக்கு நேரம் சாப்பிடலாம் பரவாயில்லடா, வீட்டு பக்கம் கூட போக முடியாம ஜெயில காட்டணும், கஷ்டமா இருக்குடா. போல சார், சார் என்ன சார் இது சார்? என்னங்களா, ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மொத்த பிரச்சனையும் இன்னைக்கோட முடிய போகுது சார். என்னடா பயந்துட்டீங்களாடா, சும்மா விளையாட்டு தான்டா. என்ன சார் விளையாட்டு காமிக்க, என்ன பட்டாசு துப்பாக்கியா சார், பயப்படாம இருக்கு ஓங்க சார், நாங்களே தலைகால் புரியாம தாண்டவ மாட்டிட்டு இருக்கோம், இதுல உங்களுக்கு விளையாட்டு அவசியமா சார்? விடுடா விடு, உங்களை காப்பாத்துறதுக்கு தான்டா நானும் பாடுபட்டு இருக்கேன். இப்ப அந்த கோம்ப முருகன் ஓரளவுக்கு தேறிட்டான், என்ன காட்டிலும் அவனுக்கு போலீஸ் பவர் அதிகமா இருக்கிறதுனால உங்களை எங்க பார்த்தாலும் குறிப்பா குருவை என்கவுண்டர்ல போடுறதுக்காக பிளான் போட்டிருக்கு சார். கோம்பை முருகனோட கோபத்தை குறைக்கணும்னா இன்னொரு தடவை அவன்கிட்ட போய் பேசி தான் பார்க்கணும். சமாதானத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் முக்கியமான ஆளை வச்சு பேசுனா அவன் கேட்பான். உங்களுக்காக நான் போய் பேசுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கைது பண்ணி ஒரு முக்கியமான ஆபீசர்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். இன்னொரு ஆபீசரா சார்? என்ன சார் இப்படி திடுதுப்புன்னு சொல்றீங்க? டேய், ஒன்னும் கூட விடலாம், ஆனா இவனை கண்டிப்பா கைது செய்து தான் ஆகணும். என்னை விட்டுட்டு என் தம்பியை கூட்டு போயிருவீங்களா? நடக்காது சார், அது ஒரு நாள் நடக்காது. டேய் வாடா, அவர் கிடக்குறாரு, நம்ம கிளம்பல வாடா. டேய் இருடா சார், இவ தான் நீங்க சொன்ன இன்னொரு ஆபீசரா? சோ, ஏன் சார் இருக்கிற டென்ஷன்ல இவ்வளவு வேற இங்க கூட்டிட்டு வந்தீங்க? டேய், இவளுக்காக தானே இத்தனை நாள் வாழ்ற, போ பேசு பேசுறா. நாடா இது எப்போ பார்த்தாலும் இப்படி ஆயின்னு இருக்க சார். புது ஆபீசர்னு சொல்லி அவன் செல்ல குட்டியை கூட்டு வந்துருக்கீங்க, பழைய ஆபீசர்னு சொல்லி என் பொண்டாட்டியும் கூட்டு வந்துருக்கலாம்ல சார். விடுறா, ஏற்கனவே நீ பார்த்து ஆண்டு அனுபவிச்சு வந்தான. போங்க சார், நீ எப்போ தான் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதா சார்? மாமா, உள்ள நுழைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற தெருநாய் கூட விரட்டாம அந்த மாட்டு ஜென்மங்க என்ன செரச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க, இவனை போ சொல்லு, இல்லனா இவனால உசுரோட இங்கிருந்து திரும்ப முடியாது. நாக்க கொஞ்சம் அடக்கி பேசு, நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஆளு தூக்கி போடுற பிஸ்கட் கவிட்டு போற தெருநாய் இல்லடா, பஞ்சு மெத்தையில படுத்து டைனிங் டேபிள சாப்பிடுற டாபர் நாய், புளிய கூட சிந்தனையால வீழ்த்துற சென்னாய்டா. ஆமாவா? ஆமாண்டா. டேய் டேய் டேய், நீ எந்த நாயா வேணா இருந்துட்டு போடா, அத பத்தி என் மர்மம் உன்கிட்ட கேக்கலடா, நாய்க்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு தான் கேக்குறேன். அத நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. டேய், அடி பொறம்போக்கு பொறந்த பொறுக்கிறாயே, என் வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்தோம் இல்லாம என் மாமன் அசிங்கமா பேசுறியா? எந்திரா, அப்படியே போட்டேன்னு வச்சுக்க, மண்டையில சீல் பிடிச்சு செதஞ்சே செத்திருவேன். அதுக்கு முன்னாடி உன் வயித்துல வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும்னு வச்சுக்கோ, உடல் செரிஞ்சு ரத்தம் போய் செத்துருவேன். எடுறா கையா, என்னடா நினைச்சிட்டு இருக்க, கோம்பையில ஆடிட்டு இருந்த ஆட்டத்தை ஒருத்தன் கொத்தோட அள்ளிட்டு போயிட்டான்ற எரிச்சல என்கிட்ட காட்டுறியா? அன்னைக்கு நீ பேசும்போது கையை கட்டின்னு உம்மு நின்னல, அது உனக்கு பயந்துகிட்டு இல்லடா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணும், உன் ஆட்டத்தை எல்லாம் உடைக்கணும்னு பிளான் போட்டதே நான் தான்டா. டேய் 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 போலீஸ், நீ இந்த இடத்து விட்டு போறதுக்குள்ள உசுரோட பயம் நின்னு காமிக்கிறடா. டேய் ஏய், ஏன் உசுரா? அத விடு, அதுக்கு முன்னாடி உன் உசுரு வாங்கிட்டே இருக்கான் பாரு, போ என்ன சுத்தி இருக்கும்டா, அத பணைய வச்சு பல மாசம் ஆச்சுடா, அதுக்கு இந்த துப்பாக்கி தேவையில்லடா, ரோட்ல போற குப்பை வண்டியை வச்சே உன்னை கொல்ல முடியும், உன் உசுரு எப்போ போகும் போகும் நினைச்சு நினைச்சு நீ சாக வேண்டியதானடா. இங்க பாரு மதுரா, பெரியோட இருக்கிற எங்க கிட்ட வேதனையை கலப்பாத, நீ என்ன உளர வந்தியோ அதை உளறதுக்கு முன்னாடி அந்த குரு எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த குருவை பத்தி சமாதானம் பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சமாதானமா? டேய், என் தம்பி கொண்டவன எப்ப சமாதி பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்க, நீ என்னடா சமாதானம் பேச வந்திருக்கியா? எந்திரடா. டேய் நிறுத்தங்கடா, என்னடா நடக்குதுங்க, சின்ன பழத்தனமா? Thank you.
இப்படி உம்மன் இருந்தா போ மாடா. அந்த பிள்ளை ரெண்டு வாரத்தா போய் ஏதாவது பேசுறா. நீயும் நானும் சேர்ந்து பல வருஷம் வாழினா கூட பரவாயில்லடி. ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாதுடி, புரிஞ்சுக்கோடி. ஏன் வாழ முடியாது? ஏன்டா வாழ முடியாது? மனசுல வாழ்ன்ற விதைய ஆழமா போதச்சு வச்சா எவனும் அசைக்க முடியாத அளவுக்கு ஆழமரமா வாழ்ந்து காட்டலண்டா. என்னடி ஏய், சினிமால தாண்டி இதெல்லாம் பேசலாம், நிஜ வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுடி. இருட்டுறதுக்குள்ள நீ வீடு போய் சேரடி கொடி. டேய் டேய், என்னடா பேசுற நீ? ஒரு பொட்ட புள்ளடா, வீட்டவே உதறி தள்ளிட்டு நீ தான் உலகன்னு ஓடி வந்திருக்கடா. அதை அன்பா அரவணைச்சு ஆறுதல ஒரு வார்த்தை பேசுற விட்டுட்டு இப்படி மனசுன்னு ஓர மாதிரி பேசுறடா. என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? உனக்கு தெரியாது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது? உனக்கு தெரியாது இவ்வளோ நாளா பச்சை மண்ண புழுகல அரிசி என்ன சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாடா. ஆனா இப்போ ரஜினி திவாகரும் மைக்கோ எங்க இருக்கான்னு கூட தெரியலடா. இதுல இவன் உசுர வர வாங்க சொல்றியாடி. இந்த பாடுறா, நாமளே உசுருக்கு பயந்துட்டு இந்த காட்டுலயும் மேட்லயும் தடந்த ஓடிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோடா. இதுல இவ்வளவு வேற கூட்டிட்டு எங்கடா போக சொல்ற நீ? டேய், இவர் தானா? நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியாதுரா. முதல்ல அவளை வீட்டுக்கு போக சொல்றா. ஏய், ஏன்டா இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? இந்த ஊருக்கு தெரிஞ்ச இடத்துல நாலு வாரமா சுத்திட்டு தர்றோம், எவனால கண்டுபிடிக்க முடிஞ்சா? டேய், உலகத்துல கண்ணுக்கு தெரியாத இடம் நிறைய நிறைய இருக்குடா. ஒரு நாளைக்கு ஒரு இடம் வச்சு போனா 30 வருஷம் என்னடா, 300 வருஷம் வாழலாண்டா. ஏய், ஒரே இடத்துல இருந்து குடும்பம் நடத்தா கஷ்டம். நீ ஓடிக்கிட்டா குடும்பம் நடத்தி போடுற, அதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குடா. டேய், சொல்றது கொஞ்சமாச்சு கேளுறமா நீ. டேய், நிறுத்துறா, நான் சொல்ற தயவு செய்து கேளுங்கடா. கொடி, இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஓடி மட்டை தாண்டி எங்கேயாவது போயிருங்கடா. அந்த கோம்பை முருகனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன்டா. என்னால திசை மாறி போன உன் வாழ்க்கைய உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுலயாவது பிராயச்சித்தம் தேடிக்கிறேன்டா. இது வரைக்கும் கத்தி எடுக்காதனா திரும்பவும் கத்தி எடுக்கிறேன்டா, உங்களுக்காகவே கத்தி எடுக்கிறேன்டா. டேய் டேய் மணி, டேய் நில்லுடா. டேய், நீ எங்கடா போற? நில்லுடா. டேய் டேய் மணி, நில்லுடா, சொல்றத கேளுற மணி. போடா. டேய் டேய் நில்லுடா. போலீஸ்ரா, டேய் எங்கயா போயிருங்கடா. டேய், இவங்கள நான் பாத்துக்கறேன்டா, எங்கயா போயிருங்கடா. மணி, நீ வந்துறா, என் கூட வந்துறா.
டேய் என்னடா நினைச்சுக்கிட்டேன், சொல்லாம கொள்ளாம உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. நீங்க என்னடா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ராக்கெட் மணி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான். என்னடா ஆச்சு உங்களுக்கு சார்? மணி இப்போ சார் வாங்க போலாம். வண்டியில போய் ஒளிஞ்சிருப்போ. சரி இல்லை பரவாயில்ல. டேய் வெச்சுக்கோ போ சார். துரடி கதவா? ஏய் கதவை துரடி, துரடின்ற துரடி பாப்பா ஒதுங்கிருச்சா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? போய் படுறீ முத. படுபடு செல்லக்குட்டி, தூங்கல் அடைச்செல்லாம் கரண்ட் இல்லையா, அதனால என்னடா? ஏய் படுறீ நேர தங்க தூங்க தூங்க தூங்க. அப்பா வந்துட்டு அப்பா வந்துட்டேன். சரி 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 பர்ற 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 வந்துடும். டேய் என்ன பத்தி கவலைப்படாங்க. சந்தோஷம் பெரிய சூரப்புரி மாதிரி பேசிட்டு ஒளிச்சு வச்சிருக்கியா? உன் பிள்ளைங்க கிடைக்காதனால பாவம், அவனோட கூட தெரிஞ்ச உசுர் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கடி. அப்படி போற உசுர்ல ஒன்னாவது உனக்கு காமிக்கணும்ல. அப்பதானே இந்த கோம்பை முருகனை பற்றி உனக்கும் இந்த ஊருக்கும் தெரியும். என்ன கண்ணு சௌக்கியமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க எங்கடா இருக்காங்க தெரியலையா? ஐயோ நீ ஊமையலே, வாய்ப்பேசி வராதே, நான் மறந்துட்டேனடா. அப்போ என்ன செய்யலாம்? அவங்க கூட போய் சேர்ற போன. நீ ரோட்ல போகும்போது அடிபட்டு சாக போறடா.
என்னடி பொம்பளை, நீ பொம்பளை பொம்பளை மாதிரி பேசணும், ஆனா நீ பொறுக்கி மாதிரி பேசுற. இதே மாதிரி அன்னைக்கு குசு பேத்தி விட்டனால தானே ஏன் பின்னாடி இந்த ஆட்டத்தை காமிக்கிறாங்க? அதுக்கு காரணம் நீதானடி, நீதானே அன்னை கூட விட்டுருந்தேனா ஒரு பிள்ளையாவது உனக்கு மிஞ்சி இருக்கும். இதோ பார், இப்ப ஒண்ணு விட்டுட்டு போறத உன் கண் முன்னாடியே உன் புள்ள பலி உடுக்கத்தா, அது பாக்குற வரைக்கும் உசுரோட கிடந்த. மூணாருக்கு எப்படி போனோம்? எங்கண்ணே எங்க இடத்துல? அங்கேயா? வண்டி வருமா? அங்க வா, வந்துரு, திரும்பி பார்க்காத. டி, என் கூட வந்ததால நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாத்தியாடி. இந்த பாரு கோடி, எப்போ நீ எனக்காக உன் வீட்டை விட்டு வந்தியோ அப்போவே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேடி. அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? நீ என்னை வெறும் காலத்தில் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் மற்றவங்களோட பாரு சந்தேகத்தோட தாண்டா இருக்கும். பாரு கொடி, கோம்பை முருகன் நாடுங்க எப்போ வேணாலும் இங்கே வந்துடலாம்டி. முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம ரெண்டு பேரும் போகணும்டி. வாடி கொடி. நாமளே நடத்தி வச்சு முதலே ரொம்ப சொர்க்கத்துல அமைச்சு கொடுப்பேன். நகர்ந்துடு, சொன்னா கேட்க மாட்டியா? வா வா. ஏய்
இங்க தப்பிச்சு வந்திருக்கிற அந்த நாய்க்கு எவனாவது அடக்கலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குத்த வைக்கிறது குறையிடம் கூட இல்லாம மொத்த வீட்டையும் கொளுத்தி தரமட்டமாக்கிடுவே. போங்கடா, போய் அவன் எங்க இருந்தாலும் புடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. போகாதயா, அதையும் மீறி எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஐயா. சொன்னா கேளியா? இல்ல பரவாயில்லம்மா, இவ ஒருத்தியோட உசுருக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதனால நான் நிறைய பேரை இழந்துட்டு இருக்கேன். இன்னைக்கப்புறம் நான் யாரையும் எடுக்க விரும்பலம்மா. இதை நாங்களே பார்த்துக்குறோம், வா கொடி போகலாம். கொடி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? இந்த பாருடி கொடி, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாதுடி. நான் தான் சொல்கிறேன்ல, போடி போ. அப்படி போன்னு சொல்லாதடா. போனா என்ன, அப்படி போச்சுனாலும் ஒன்னாவே சேர்ந்து போயிடலாம். என்னடி பேசுகிற, என்ன பேசுகிற? சாவரத்துக்கு அடி நீ நான் இப்போ ஓடிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்டி. நான் தான் சொல்கிறேன்ல, நீ போடி. சொன்னா கேளு, போயிடுங்கடே. வரடா, போயிடு 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 போ. மாமன் அப்படியே மாமன் உடா உடா, என்னடா பண்ணு?
சின்னப்பல உனக்காகத்தானே நான் எல்லக்குள்ளேயே காத்துட்டு இருக்கேன். என்ன தாண்டி போயிடுவியா? இல்ல போகத்த விட்டுருனா அண்ணே. என்ன பார்த்து கிழக்கும் மேற்கும் சூரியன் அனுப்ப பயப்படுது? நீ என்ன சின்ன பையன்? மறுபடி தெரியாம பண்றேன்னா எனக்கு என்ன பண்றது தெரியல. வழி தெரியல. வேணடா சொல்ல கேக்குற. வேணடா ஐயோ தொலைச்சுட்டடா. டேய் வேணா கேக்க மாட்டல விட்டல கேக்க மாட்டல. நீ தப்பிக்க முடியாது சொன்னாலும் கேக்க மாட்டல.
கோடி கோடி நூறு வருஷம் எனக்கு தவற வர வழி இல்லைன்னா எல்லாமே போச்சேடானே கொடி கூட வாழணும் வேடானே கொடி ஐயோ கொடி ஐயோ கொடி ஏகமா இருக்க கொடி 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 உள்ள தேடுவேன் கொடி வச்சிருக்கீங்களா சார் குடி சார் கொடி கூட வாழணும்னு ஆசையா இருக்கு சார் சேர்த்து வைங்க சார் சார் சேர்த்து வைங்க சார் கொடி கூட்டு போங்க சார் சார் கொடி எங்க சார் குடி சார் யா சார் யா சார் என்னடா பாக்குற சைட் ரோல் பண்ணவன் எப்ப வில்லனானு பாக்குறியா ஆனா மெயின் வில்லன் உன்னோட காதலிடா உன் மனசில் எப்போ காதல் வந்துச்சோ அப்போவே என் கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சுடா நீ என்னை விட்டுட்டு அவள் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சல்ல அப்போவே நான் உன்னை முடிக்கணும்னு ஷோராக முடிவெடுத்தேன்டா சரியான நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவனாக பார்த்து சரவணன் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் ஆனால் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு சீக்கிரமாகவே பறிச்சிட்டார் இல்லைனா நீ கோம்பை முருகன் கையில் எப்போவோ செத்துருப்படா அப்புறம் உன்னை எப்படியாவது முடிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எடுத்த முடிவு தான் காம்ப்ரமைஸ் கோம்பை முருகன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணது உனக்காக நினைச்சியாடா அந்த குருவை எப்படியாவது பழித்திக்கணும் அவன் என்னை நல்லவன் நம்பி இருக்கான் அந்த நம்பிக்கை ஏன் வேஸ்ட் பண்ணும் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்தனா ரொம்ப நாள் நீ நிம்மதியாக வாழ முடியும் என்ன சொல்கிற கோம்பை முருகன் உன் சோழியை முடிப்பான் அந்த சாக்கில் அவன் சோழியை முடித்து ஃபைலை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நீ என் முன்னாடியே இப்படி உசுரோட வந்து நிற்கிற இதுக்கு மேலே உன்னை விட முடியுமாடா டேய் நான் எதிர்பார்க்காமலே அவ போய் சேர்ந்துட்டான் ஆ பாரா பாரா கொடு அப்பவே சொன்னி வராத வராத அப்பவே சொன்னி எங்கிட்ட வராத ஏண்டி என்ன என்ன உன்னை காப்பாத்தந்தவன் நினைச்சியா அட
பாவி, நீ போலீஸ்கார புத்திய காட்டிட்டியா? நான் அவகிட்ட அப்பவே கெஞ்சி கதறி சொன்னேன், உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பாதடான்னு. கேட்டாடா கேட்டாடா அவன். நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? வெளிய நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு கெட்டவனா இருக்கியடா? இந்த பொழப்புக்கு பொம்பளை சேலைய வாங்கி தூக்கு போட்டு திட்டுடே திட்டு, நல்லா திட்டு. இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் ரொம்ப ரொம்பவே கேட்டிருக்கேன். அதனால எனக்கு ரோசம் வரும்னு நீ எதிர்பார்க்காத. ஆனா நீ எதிர்பார்க்காத ஒண்ணு இங்க நடக்கும். நீ ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டே அந்த குரு, இது வரைக்கும் என் கூடவே நம்பிக்கையில் இருந்த குரு, நீ வேணும்னு என்ன உதறி தள்ளிட்டு போன அந்த குரு, இனிமே நீ நினைச்சா கூட அவனை பார்க்க முடியாதா? புரியலையா? அவன் சாக போறான் டி, அவன் சாக போறான், உன் கண்ணு முன்னாடியே சாக போறான். சாகிறத அவன் சாகிறத நீ பார்க்கணும், அத பார்த்து நீ கதறி கதறி அழுவணும். நீ அழுகுறத பார்த்து நான் துள்ளி குதிச்சு சந்தோஷப்படணும். அதான் ஆசை. அதான் நீ இங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது. அவன் வந்துகிட்டு இருக்கான், உன் குரு வந்துகிட்டு இருக்கான் உன் கண்ணு முன்னாடி சாகிறதுக்கு. அது ஒரு நாள் நடக்காதுடா. சென்று உண்டு அவன் சாகிறத நீ பார்க்கணும்டி. தாய்க்கு பின்னாடி தரந்த முன்னாடி தாயும் தாரம் வாங்கி வந்த சண்டாளி, தாய்க்கு பின்னாடி தரந்த முன்னாடி தாயும் தாரம் வாங்கி வந்த சண்டாளி, சங்கிலே கட்டி போட்டு சாக்கடை தள்ளிவிட்டு சந்தனத்தை வச்சு விட்டு சாமி கிட்ட போயிட்டு வேதனையே சுமந்துகிட்டு வெண்மேகம் போயிட்டியே, சந்தன கட்ட உடம்ப சருகார் தொலைச்சிட்டியே, சதிகாரன் பேச்ச கேட்டே சத்தியத்தை அணியிருட்டியே, புத்திமதி சொன்ன புள்ள புன்னகை பறித்து கொண்டு உலோகத்தில் தவிக்க விட்டு தனியாக அப்பவே சொன்னடி என்கிட்ட வராத. இந்த குருவை காப்பாத்திருக்கலாம் நீங்க நினைக்கலாம், அப்படி காப்பாத்தினா இன்னைக்கு காதலுக்காக மாறிய மனசு நாளைக்கு நாட்டுக்காக மாறி நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டா பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் என் பொண்டாட்டி குழந்தைங்க இப்படி எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும். அதான் அந்த குருவை தீர்த்து கட்டினேன். இவ்வளோ பண்ண எனக்கு
இங்கே நடந்ததை மறைக்க எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? அப்புறம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் என்றைக்குமே நல்லவன் தான். என்னை நாலு பேர் நம்புகிற வரைக்கும் விளையாட துப்பாக்கி வேணுமா? இந்தா மாமன்ட்ட இருக்க எடுத்துக்கோ, எடுத்துக்கோடா. புடி இஷ்டம் போல் விளையாடு, போடா.